சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்கியம் உற்றிடுவோமோர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்கியம் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி அத்தனையும் கற்பூரமாயிரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர அத்தனையும் கற்பூரமாயிரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர சௌக்கியாயிரு சௌபாகியம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்கியம் சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே சௌக்கியாயில் ஒரு சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் இல்லை சோகம் ஓய்வாய் நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளம் இல்லா சிந்தை அதுவே தானா நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளம் இல்லா சிந்தை அதுவே தானாய் சௌக்கியாயில் ஒரு சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் சௌபாக்யம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்யம் அப்புறம் வினோதினி சுகன்யா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுடைய அனுபவத்தை நம்ம கேட்டுக்கலாம் கண்டிப்பா எல்லாருடைய அனுபவங்கள்ல இருந்து ஆரம்பிக்க சொல்லுங்க அவங்கள பேச சொல்லுங்க நீங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையா பேச சொல்லுங்க வர சொல்லுங்க ஸ்கிரீன்ல நல்லதுமா யார் வந்து உங்களுடைய இந்த ஒரு வார 15 சிட்டிங் போட்டவங்க 7வது டெக்னிக் கொடுத்தோம் லைனா டெக்னிக் மாதிரி கொடுத்துக்கிட்டு வரோம்
எல்லாமுமே உள்ள நிக்கிற உத்திகள் தான். கடவுள் விஞ்ஞான பயிற்சி இது ஆக்சுவலா, உள்கடக்கும் விஞ்ஞான பயிற்சி, அதுதான் நம்மளுடைய இந்த சௌக்கியாவனுடைய இது. இதுலதான் நம்ம சௌக்கியம் பிரபஞ்ச வாழ்க்கையினுடைய நம்ம வீழ்ச்ச பிறகு நம்ம உறவுகளோட பணம் வசதி சகல திறமைகள் அப்புறம் பெருமை நல்ல வந்து கௌரவமா வாழறது, நாட்டுக்கு நல்லது பண்றது, குடும்பத்துக்கு நல்ல தனக்கு நல்ல பண்ணிக்கிறது, தன்னை அன்பா பார்த்துக்கிறது, குடும்பத்தை அன்பா பார்த்துக்கிறது அப்படின்றது எல்லாமே இதுல தான் நிறைஞ்சிருக்கு. அதுக்குண்டான டெக்னிக்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இப்ப இன்னைக்கு பார்க்க போறது எட்டாவது டெக்னிக். ஏழாவது, எந்த அளவுக்கு யார் யார் என்னென்ன ஃபீட்பேக் உங்களுடைய உணர்வு பகிர்வுகள் என்ன கொடுக்க போறீங்க, ஆரம்பிங்க சொல்லுங்க. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, யார் பேச போறீங்க சொல்லுங்க. முதல்ல வாங்க குருஜி, அவ வினோதினி, வினோதினி இருக்காங்க. வினோதினி போன வாரமே பேசணும்னு சொன்னாங்க, அது டைம் இல்ல அப்படின்னாங்க. அத இந்த வாரம் ஆரம்பிச்சிடலாமே. வினோதினி, வினோதினி வாங்கலாம். உறக்கம் சொல்றீங்க குருஜி, இப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த ஆழ்ந்த உறக்கத்துலதான் நம்ம வந்து நம்மளோட கனவு நிலை, நனவு நிலை, உடம்பு எதுவுமே இல்லாம நம்ம வந்து நம்மளே உணராம ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கோம் சொல்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இப்ப நம்ம நார்மலா ஒரு உறக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் இருக்குதுங்க குருஜி. நம்ம நைட்டு 10 மணிக்கு போய் காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கலாம், ஒரு 8 மணி இல்லைன்னா ஒரு 9 மணி நேரம், அது பர்சனுக்கு பர்சன் டிஃபர் ஆகும். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு 9:30 to 10 மணிக்குள்ள தூங்க போறேன். ஆனா போய் படுத்த இப்ப நீங்க சொல்றீங்க அது கொஞ்ச நேரம் நம்ம இது இருந்தாலும் அந்த கொஞ்ச நேரம் அந்த ஆழ்ந்துறக்கம் அது முதல்ல பாதி நேரம் நம்மளோட பதிவுகள் நம்மளை வந்து ஒரு மாதிரி படுத்துது. காலையில விடியும் போது அது ஆட்டோமேட்டிக்கே நம்ம ஆல்ரெடி நீங்க மேம் சொன்ன மாதிரி நம்ம இதெல்லாமே நம்மளோட பதிவுகள் தான், நம்ம அந்த பதிவுகள் தான் நம்மளோட இதா எண்ணங்களா வருது அப்படின்னு சொல்றாங்க. இது ஆல்ரெடி ரொம்ப வருஷமா இது வந்து பழகி போயிடுச்சு இல்லைங்களா. இப்ப காலை நேரமே எந்திரிக்க இப்ப இந்த வகுப்புகளுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இது பழகி போன ஒரு விஷயம் ஆயிடுச்சுங்க. காலை நேரமே எழுந்திரிக்கணும் இத்தனை மணி, அது நம்மளே அறியாம ஒரு விழிப்புணர்வு. இப்ப அலாரம் வச்ச மாதிரி அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்துருது. 5 மணிக்கு அலாரம் வைக்கிறோம், ஆனா 4:30 நம்மளுக்கு ஒரு முழிப்பு வந்துருது. அப்ப அந்த ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அந்த ஆழ்ந்த உறக்கம்ங்கிறது கொஞ்சம் ரொம்பவே மிகவும் குறைவான நேரம். அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம ஒரு சில சர்டைன் டைம்ல நம்மளை மறந்துடுறோம். மறுபடியும் காலையில எந்திரிக்கும் போது அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம எதை எதையெல்லாம் மறக்கிறோமோ அடுத்த நாள் வந்து இந்த காந்தம் வந்து எப்படி ஒட்டிக்குமோ அது மாதிரி நம்ம மறுபடியும் அந்த ரொட்டீனா செய்யற வேலைகளுக்கு எல்லாம் இந்த நம்ம விட்டு வச்ச பதிவுகள், நம்ம தேக்கி வச்ச பதிவுகள் மறுபடியும் காலையில வந்து நம்மளோடய ஒட்டிக்குது. ஒட்டிக்கிட்டு நம்மளை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு நீ அதை செய்யணும், இப்ப இந்த பீரியடுக்கு இந்த செய்யணும், இந்த கிளாஸ்க்கு நம்ம அதை பண்ணணும், நம்ம முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும், அப்படி இப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஷெட்யூல் மாதிரிதான் குருஜி வாழ்ந்துட்டு இருக்கோம். அது இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனல் பாத்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸுக்கு என்ன பண்ணணும், ஏன்னா நம்ம ப்ரிப்பேர்டா போகணும். நம்ம ப்ரிப்பேர்டா அந்த இடத்துல இல்லைன்னால வந்து அந்த இடத்துல ஜெயிக்க முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ் 45 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சிருக்க முடியாது. அப்ப அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியேதான் குருஜி போகுது. அது வந்து எப்படி அந்த ப்ரெசன்ட்ல நீங்க சொல்ற மாதிரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிப்பிங்ஸுமே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிளாஸ் நான் அட்டன் பண்றேன்னா எனக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு நான் அதை 2 நாள் என்னால ஃபாலோ பண்ண முடியுது. சிட்டிங்ஸ் இருக்கணும் நம்மள இதை அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அந்த இதையெல்லாம் நான் மறந்துட்டு நான் பழைய மாதிரி ரொட்டீனே தான் குருஜி அப்படியே போயிட்டு இருக்கேன். அடுத்த நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், வீட்டுக்கு வந்தா குழந்தைங்களை பாக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதே தான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கதே ஒழிஞ்சு ஒரு சாந்தமா உட்காரலாம், ஒரு அமைதியா உட்காரலாங்கிற ஒரு எண்ணமே எனக்குள்ள வர மாட்டேங்குது குருஜி. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் நம்மளை மேம் சொன்ன மாதிரி நீங்க பரம்பொருள் அடையலாம், நீங்க இன்னமும் நல்லா மிளிரலாம்னு சொன்னாங்க எனக்கு. நீ இதெல்லாம் பண்ணுமா, இன்னமும் உன்னோட ஒர்க்ல நீ நல்லா மிளிரலாம்னு சொல்றாங்க. எனக்கு அது ஆசையா இருக்கு, ஆனா அது உட்காரணும். அந்த நம்ம அந்த ஒரு 15 sittings சொல்றீங்க, அந்த 15 sittings உட்காரணுங்கிற மைண்டுக்கே எனக்கு என் மைண்ட்ல மத்ததெல்லாம் என்ன ரிஜிஸ்டர் பண்ணி அந்த வேலையை கரெக்டா செய்யறனும், அதே மாதிரி சிட்டிங் வரவே மாட்டேதுங்க குருஜி எனக்கு. அதுக்கு மட்டும்தான் குருஜி என்ன பண்றதுன்னே தெரியலீங்க. இல்லம்மா, இப்போ வந்து நீங்க வந்து சிட்டிங் உட்கார முடியலன்றத வந்து வருத்தப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் இப்ப வந்து நீங்க பள்ளிக்கு எவ்வளவு நேரம் டிராவல் உங்களுக்கு, என்ன எப்படி போறீங்க, என்ன விஷயம், அதாவது நீங்க வந்து ஸ்கூலுக்கு போறீங்க இல்ல,
அது இதுல போறீங்க, பஸ்ல போறீங்களா, நீங்க உங்க வாகனத்தை நீங்களே டிரைவ் பண்ணிட்டு போறீங்களா? நானே தான் குருஜி டிரைவ் பண்ணிட்டு போவேன். நீங்களே உங்களை டிரைவ் பண்ணிட்டு போறீங்க, ஓகே. சரி, அங்க பாசிபிலிட்டி இல்ல. சரி, அப்புறம் வந்து காத்தால வந்து உட்கார முடியலன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து இந்த பிளேன் வந்து டேக் ஆஃப் ஆகுறது பார்த்தீங்கன்னா, சகஜமா நீங்க பிளேன் இது டேக் ஆஃப் ஆகுறது பார்த்துருக்கீங்களா? தரையில ஓடுதளத்துல அப்படியே ஓடி எப்படி ஏறுதுன்னே தெரியாது. ஜக்குன்னு அப்படியே ஒரு தூக்கு தூக்கிதுன்னா 100 அடி 200 அடி 300 அடின்னு அப்படியே நம்ம பூமி நம்ம ஊர் அப்படியே ஒரு சுற்று சுத்தி ஒரு 1000 அடி 1500 அடி 2000 அடி 37000 அடி 40000 அடி எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ அத்த போல இங்க வந்து நீங்க வந்து சகஜமா வந்து நான் வந்து எல்லா சமயத்திலையும் இருக்கிறத முதல்ல சொல்லி கொடுக்குறேன். எல்லா சமயத்திலையும் உங்களுக்கு வந்து யோசனை மயமா இருக்கீங்க. இந்த மாதிரி வந்து நல்லா மெளிரணும், நான் நல்லா முன்னேறணும், நான் நல்லா வந்து ஒரு செழுமையாக சிறப்பான ஒரு ஆசிரியையாக எப்படியும் எல்லா விதத்திலையும் வாழ்க்கையில சிறப்பான ஆசிரியையாக சிறப்பான பெண்ணாக மனைவியாக எல்லாம் இருக்கும். அதுல சிறப்பானன்றதுக்கு வந்து எதுவும் விதிவிலக்கு இல்லை. ஸோ இதுதான் இதை வந்து எண்ணங்கள் வந்து கொடுக்கறத விட உணர்வு தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆஸ்வாசம் தான் கொடுக்குமே தவிர பதட்டம் கொடுக்காது. எண்ணங்கள் பதட்டப்படுத்துபவைகள். புரிஞ்சுக்கணும். எண்ணங்கள் வந்ததுனாலே நீங்க வந்து வினோதினி தனியா அதுல மாட்டிப்பீங்க, தனியா அதுகிட்ட சிக்கிப்பீங்க. இது முடிக்கலாமா வேண்டாமா, இதை முதல்ல பண்ணலாமா, அதை முதல்ல பண்ணலாமா, இந்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா, அந்த கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா, இந்த கேள்வி இப்படி வந்து நான் என்ன பண்ணுறது, அதுக்குள்ள உபபிரிவுன்னு ஏகப்பட்டது உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இதுல மாத்திரம் இல்லை, நீங்க செய்யும் ஆசிரியர் இதில் ஜாப்ல மாத்திரம் இல்லை, எல்லாவற்றிலையும் எல்லாருக்கும் இப்படிதான் மனம் ஏங்கி கொண்டிருக்கும். எண்ணங்களால் வந்து நம்மளுக்கு வந்து விடிவு கிடையாது, மேன்மையும் கிடையாது. ஆனா எண்ணங்களுக்கு இடையே இருக்கும் இடைவெளி இருக்கு இல்லைங்களா, இடைவெளி இருக்கு, ஏகப்பட்டது. அதுல வந்து சுகமயம் இருக்கு, அன்பு மயம் இருக்கு, கருணை மயம் இருக்கு, பவர். இப்ப வந்து நான் தொடர்ந்து ஒரு தாட்டை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அது பின்னாடியே போய் அது எப்படி எப்படிலாம் நம்ம கிட்ட வந்து நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கு, உடம்பை இயக்குகிறது, எண்ணுபவர்களாக செய்கிறது, அதில் ஏதோ மேன்மை அடைய செய்வதாக வேக வேகமா நினைக்க வைக்கிறது, நம்ப வைக்கிறது, இப்படிலாம் எப்படி சொல்றேன், அது பின்னாடியே இருந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கேன் பாத்தீங்கன்னா, நான் சாட்சி ரூபத்துல இருக்கேன். இப்ப வந்து நீங்க இருக்க வேண்டிய பாங்க வந்து காத்தால் எழுந்ததுல இருந்து, காத்தால நீங்க எழுந்துக்கும் போது எழுந்த உடனே நீங்க அப்படியே ஜம்ப் பண்ணி ஆக்டிவிட்டியில இறங்கிடுவீங்களா, என்ன விஷயம், லேட் ஆச்சுன்னு எழுந்துப்பீங்களா, இல்லாட்டி அலாம் மாதிரி சொன்னீங்களே, அதாவது தூங்கும் பொழுதே அலாம் மாதிரி கரெக்டா 5 மணின்னு டாக்குன்னு 5 மணிக்கு முழுக்க வந்துடும். முழுக்க வந்த உடனே 5 மணிலேருந்து பண்ண வேண்டியது எல்லாமே முதல் நாள்ல நான் ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருப்பேன், முன்னாடியே அதெல்லாம் லைனா அணுகுவேன் அப்படின்றீங்களா? ஸோ எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் ஸ்டார்ட்டால ரோடு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஒரு ஒரு அன்புமயமான ஒரு இடத்த, வாழ வேண்டிய இடத்த ஓயாம வந்து நீங்க என்ன பண்றீங்க, செதுக்கி 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 லேனு பை லேனு சந்து பொந்து இப்படி இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படின்னு வினோதினிய கூறு போடுறீங்க, வினோதினிய கூறு போடுறீங்க. இப்படி எது கூறு போடும், நீங்க முனைப்பா உங்களை யோசிப்பவர் போல நினைச்சுக்கிட்டு யோசிப்பவர்கிட்ட உங்க வாழ்க்கைய கொடுத்து கையாளு. நீ தான் எனக்கு யோசி 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 யோசிச்சு தாட்டா கொடு, எண்ணமா கொடு, அந்த எண்ணத்தெல்லாம் நான் வகைப்படுத்தி வகைப்படுத்தி ஒன்னு ஒன்னா டிக் பண்ணிக்கிட்டே போறேன் அப்படின்னு மார்க் ஷீட்டுக்கு ஆன்சர் போடுற மாதிரி பசங்க எழுதினதுக்கு வரி வரியா கிடுக்கிட்டு பார்த்தா, இது ஓகே, இதுக்கு வந்து 10:8, இதுக்கு 10:7, இது 10:9, இது 10:10 மெஷின் கரெக்டா இப்படிதான் ஆயிருக்கும். இதுவே அல்ல. ஏன்னா ஆழ்ந்த உறக்கத்தினுடைய மகிமை யாருமே சொல்லி கொடுக்கவில்லை. அதனால நீங்க வந்து ஆழ்ந்த உறக்கத்தினுடைய மகிமை யாரும் சொல்லி கொடுக்கல. எண்ணம் வந்து நம்பக்கூடிய வஸ்து அல்ல, உணர்ச்சிகள் நம்பக்கூடிய வஸ்து அல்ல. நாம் வந்து உடலாக உயிராக அந்த மனிதராக வினோதினியாக இருந்து, வினோதினின்ற ஆசிரியராக இருந்து, மனைவியாக இருந்து, குழந்தைகளுக்கு அம்மாவாக இருந்து, இப்படி எல்லாமே தாட்ஸ்.
எல்லாமுமே எண்ணங்கள் 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 எண்ணங்கள். இது வந்து நம்மளை விரட்டுது. அப்படின்னா நான் சொல்லுவது என்ன, இந்த சும்மா இரு உள்கடை அப்படின்னு ரெண்டா சொல்றேன். ஏன்னா நம்மளது வந்து கடவுள் விஞ்ஞான பயிற்சி, உள்கடக்கும் விஞ்ஞான பயிற்சி. விஞ்ஞானம் என்ன விஞ்ஞானம், உள்கடக்கும் போது எடுத்த எடுப்புல வந்து நாம இருப்பது உடல் மயமாக இருக்கிற உங்க உடம்ப வந்து நீங்க யோசிப்பவரா நினைச்சிருக்கீங்க. வினோதினியா வினோதினின்ற பெயரை உடம்பு ஃபீல் மாதிரி நினைச்சு அது ஆசிரியையாகவும் நினைக்கிறீங்க, பல விதமா நினைச்சு என்ன பண்றீங்க, அத எண்ணங்களால சவாரி பண்றீங்க. அந்த சவாரியில இருந்து அந்த லகனை கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, போட்டு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. புரியுதா? வினோதினி சார்பாக அனைவரும் ஆட்படுங்கள். எல்லோருமே எண்ணங்களில் சிக்கி கொண்டிருக்கின்றோம், சரிங்களா? அந்த அந்த இப்ப வந்து நீங்க கண்களை மூடின உடனே நான் இப்ப சொன்னதுனாலேயே எண்ணங்கள் ஒன்றும் இருக்காது, ஏதோ இருட்டு இருக்கும். மூடின தலைக்குள்ள கண்களை மூடின உள்ளுக்குள்ள இருட்டுல என்னவோ இருக்கும், அப்படிதான் இருக்கு தூக்கத்துலயும், புரியுதுங்களா? ஆனா அதை வந்து கோட்டை விட்டுட்டாங்க உணராதவர்கள். என்ன ஒண்ணுவோ இங்க ஆன்மீகம் எண்ணங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, அதாவது உடம்பு மையமா யோசிக்கிறவர் ஆக்கி அவங்கள இன்னும் யோசிக்க வைக்கிறாங்க. நம்ம யோசிக்க வைக்கிறதே கிடையாது, ஆசுவாசப்படுத்த வைக்கிறோம். ஜீவனுக்கு முதல் முறையா நல்ல ஆசுவாசத்தை கொடுக்குறோம். அதை கொடுத்து அதுலேருந்துதான் உங்களுக்கு எதுவுமே உற்பத்தி ஆகணும். என்ன எல்லா மங்களங்களும் உற்பத்தி ஆகும், நனவு நிலையே அங்கிருந்தாம வருது. தூக்கத்துல இருந்து வருதுமா? தூக்கத்துல இருந்தாமா நனவு நிலை வருது? தூக்கத்துல இருந்துதாமா கனவும் விரியுது? சோ அப்படிதாமா இருக்கு, இதுதான் சத்தியம்மா. அப்படின்னா எண்ணங்கள் மாத்திரம் நனவு நிலைக்கு அப்பாற்பட்டா இருக்கு? இல்லையே, நனவு நிலையும் எண்ணமயம். அதனால நீங்க இப்ப உடனடியாக எல்லோரும் கண்களை மூடி, கண்களை மூடிக்கோங்க. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே உள்ள கேளுங்க எல்லாரும், கண்களை மூடிக்கோங்க. கண்களுக்குள்ள நீங்க யாருன்னு கூட ஒரு லவலேசம் வந்து ஒரு உயிரினமா கூட கருதாத அளவுக்கு என்ன ஏதுன்னு தெரிய வேண்டாம். நீங்க உட்கார்ந்து இருக்கிற சேரும் நீங்களும் வேற வேற அந்த அளவு சகஜமா தெரிஞ்சுக்கவே முனையாதீங்க. என்ன சொல்ல வரப்போறாரு அடுத்தது அப்படின்னு எதிர்பார்க்காது, எதுவாகவும் தொடர்ந்து ஆகி கொண்டே இருக்காதீர்கள். இதுதான் தூக்கம், இவ்வளவுதான் தூக்கம். ஆக்சுவலா ஒண்ணும் இல்லாம கிடந்தான் தூக்கம். ஆனா இது எதுல தூங்கணும், வெறும உடம்பு தூங்காம கண்களை மொத்தம் மூடி இருக்கிறீங்களே தவிர உள்ள வந்து விழிப்புணர்வாக, அது இருட்டு உணர்வா இருக்கட்டும் வெளிச்ச உணர்வா இருக்கட்டும் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்கட்டும் எது வேணா இருக்கலாம், ஆனா உங்க எண்ணங்கள் மொத்தம் இருக்கக்கூடாது, அதை பத்திய பேச்சு மொத்தம் இருக்கக்கூடாது. உங்க உங்க உடம்புக்குள்ள உங்க முகத்துக்குள்ள நீங்க எதுவாகவும் இருக்கிற அந்த தன்மை எப்படியும் எண்ணங்களாக தன்னை மாற்றிக்கொள்ள கூடாது, இவ்வளவுதான். அப்படியே இருங்க பார்க்கலாம். அனைவரும் இப்பொழுது மிக மிக மெதுவாக கண்களை திறங்க. வினோதினிமா எப்படிமா இருந்தீங்க? ஃபியூ மினிட்ஸ் தான் இருந்தோம், எப்படிமா இருந்தீங்க? அந்த எண்ணங்கள் வரலங்க குருஜி. எண்ணங்கள் வரல, சரியா? அவ்வளவுதான், அது போறோம். எண்ணங்கள் வரலைன்னாலே நீங்க வந்து என்ன சுரூபமோ ஆழ்ந்தவருக்கு சுரூபமோ அதுக்குள்ள போயிட்டீங்க, அதுல தொடர்ந்து இருக்க முடியுமா உங்களால? வீட்டுக்கு போனா சகஜமா நினைங்க. ஏன்னா இது சகஜம் இல்லை, ஏது எண்ணங்கள் வினோதினி எண்ணுபவரா இருக்கிறது சகஜம் இல்லை, அது சகஜம். இது வந்து உண்மை அல்லாதது, உண்மை போல வந்து உண்மையே மறைக்கிற அளவுக்கு கடல் தண்ணீர் ஆவியாகி சூரியனால ஆவியாகி சூரியனை மறைக்கிற கருமையான கார்மேகமாக சூழ்ந்து கொள்ளுகிறது. மொத்த சூரியனும் ஒரு ஏரியால வந்து மழை பெய்ய போகுதுன்னு திரண்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, பகலா இரவா என்ன டைம்னு தெரியாத அளவுக்கு மறைக்குதா இல்லையா? ஒரு பெரிய சூரியன், எங்கேயோ இருக்கிற சூரியன், நம்ம ஜஸ்ட் ஒரு 1000 அடி 2000 அடி வசத்துல மேகம் வந்து மறைக்குது. அத போல இங்க வந்து நம்ம நம்மளா உடம்பா இருக்கிற எண்ணம் ஓட்டம், உடம்பா தான் இருக்க எண்ணம் ஓட்டங்கள், வினோதினி தான் எண்ணம் ஓட்டங்களுக்கு காரணம். அது வினோதினி எல்லா கதாபாத்திரங்கள்லாம் போட்டுக்கோங்க, டீச்சரு ப்ரிப்பேர் பண்றவங்க பதட்டம் வந்து நீங்களா பண்ணிக்கிறீங்க, நீங்களா அடைஞ்சுக்கிறீங்க. அதையே அப்படியே ஆப்போசிட்டா பண்ணலாம், நிறைய டைம் கிடைக்கும். இப்ப வந்து நீ கொஞ்ச நேரம் எண்ணங்களே இல்லை, நீங்கல்ல
அதுல இருந்து நீங்க வந்து ஒரு சப்ஜெக்ட எடுக்கிறீங்க வச்சுங்க, தெளிவா எடுப்பீங்கல்ல. இப்ப வந்து எண்ணங்கள் அற்று இருக்கிற தன்மையில இருந்து ஒரு பாடம் நடத்துறீங்க வச்சுக்கோங்க பள்ளியில, எவ்வளவு தெளிவா இருக்கும். இப்ப இப்ப நீங்க தெளிவா இருக்கீங்கல்ல, எண்ணங்கள் கொஞ்ச நேரம் விலகினோடனே. அது வந்து நம்மளுடைய யதார்த்தமான நிலை. நம்ம எண்ணும் இயந்திரம் அல்ல, யோசிக்கும் இயந்திரம் இல்லை. நம்ம உடம்பு வந்து யோசிக்கும் இயந்திரம் இல்லை, உடம்பே யோசிக்கல. அதனாலதான் உள்கடன்றாங்க, உடம்ப கடன் சொல்ல. உடம்ப கடக்கன்னு சொல்றாங்க நம்ம கடவுள் பேரு இல்லையே, கடவுள் தான் சொல்லுவோம், கட உடம்புன்னு சொல்லியே, கடை வெளி அப்படின்லாம் சொல்லலையே, கட உள்ளு தானே சொல்றாங்க. உள்ள இருக்குது என்ன, எண்ணங்கள். எண்ணங்கள் தான் உள்ளுக்குள்ள இருக்கிற அறியாமையினுடைய வெளிப்பாடுகள். அறியாமைன்னா என்ன, உள்ள சுரூபமா இருக்கு, தூக்கம் மாதிரி இருக்குமா, ஆனா அது பூரா பவரும் அங்கதான். இப்ப பூமியில வந்து நட்ட நடு ராத்திரி ஒரு 2 மணி 1 மணிக்கு பிளேன்ல மேல போறோம்னு வச்சுக்கோங்க, கீழே சமுத்திரம் இருக்கா, மலை இருக்கா, என்ன இருக்குன்னு ஒண்ணும் தெரியாது இல்ல, பிளேன்ல போனா. அத்தனை போல நம்ம வந்து நம்ம தேகத்தை மறந்து உலகத்தை மறந்து எல்லாத்தையும் நினைவுபடுத்துவது வந்து உடல் மூலமா நீங்களா வினோதினியா எழற எண்ணங்கள். வினோதினி மூலமா உலகத்தினோட பத்தி அறிவு, அறிவின்மை, தெரிஞ்சது தெரியாதது, புரிஞ்சது புரியாதது, அதுல பதட்டம். ஏன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரஷ் பண்ணுது, எல்லாத்துக்கும் வந்து நீங்களா இருக்கணும்னு ஆசை, நீங்க எல்லாத்தையும் அடங்குத்துட்டீங்க. ஆனா உண்மையா நீங்க மேன்மை அடையணும்னு வச்சுக்கோங்களேன், அன்றாட வாழ்க்கையில நீங்க சூப்பர் டீச்சரா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்க எடுக்கிற கிளாஸ் எல்லாம் இவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா, 100க்கு 100 டீச்சர் மாதிரி நீங்க ஆனோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தெளிவு மயமா இருக்கும். நீங்க எல்லா பிளானிங்கும் பண்ணலாம், அப்ப நீங்க என்ன எப்படி ஆயிருப்பீங்க தெரியுமா, நான் சொல்லட்டுமா ஒரு வித்தியாசம் சொல்லட்டுமா. இப்ப வந்து கார்ல போறீங்க ஒரு ஊருக்கு, கார்ல போறீங்க சென்னை டு கோயம்புத்தூர், கார்ல போனா நேரம் அதிகமாகுமா, ட்ரெயின்ல போனா அதிகமாகுமா நேரம் சொல்லுங்க பாக்கலாம். சென்னை டு கோயம்புத்தூர்மா 500-600 கிலோமீட்டர் வச்சுக்கோங்கம்மா, கார்ல போனாதான் அதிகமாகும், அதிகமாகும். அப்படின்னா ட்ரெயின்ல போறது கம்மியாகும். சப்போஸ் சென்னை டு கோயம்புத்தூர் ஃபிளைட்ல போறீங்க, சீக்கிரமா போயிடலாம் குருஜி. இது வந்து கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 9 மணி நேரம் ட்ரெயின், அதை விட ஜாஸ்தி 12 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து கார். அதுல கூட சேஃப்டி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, வேற பயம் வேற, புரியுதா, எல்லாம் ஆபத்துக்குள்ளும் நிறைய இருக்கு. ஃப்ளைட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, மத்தியான சாப்பாடுலாம் கூட சாப்பிட்டு குடிச்சுக்குவீங்க, அப்படி இருக்கும் இல்ல. அத்த போல இங்க வந்து இப்ப நீங்க உங்க வழக்கமான ப்ரிப்பரேஷன் வந்து அடுத்த நாள் கிளாஸுக்கு பதட்டப்படுறீங்க, அடுத்த நாள் கிளாஸுக்கு முதல் நாள் ராத்திரி 8 மணிக்கும் 9 மணிக்கு படுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளான் பண்ணிட்டு யோசிச்சுட்டு பார்த்தாலும் அதுவே எழுப்பி உட்கார இருக்குது, பதட்டப்படுத்தி ஏந்திரு பிளான் பண்ணதான் என்ன, சும்மா தூங்கிதான் என்ன அர்த்தம். ஸோ காத்தாலும் வீட்டில் எல்லாம் சமையல் கமையல் பண்ணதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் கிடைக்கிற 2 மணி நேரத்துக்கு இதுலயே போடு அப்படின்றது இல்லை. இப்போ எப்படி ஆகிடும் தெரியுமா, ஃப்ளைட்டு மாதிரி ஆகிடும், ஃப்ளைட்டு கூட இல்லை ராக்கெட் மாதிரி ஆகிடும். எப்படி ராக்கெட்டை 1 மாசத்தை போடுன்னு போட்டிருப்பீங்க, கிடைக்கிற 2 மணி நேரத்தை 1 மாசத்தை முடிச்சிருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்படி மா சசங்க எடுக்கிறேன், நீ கேளுங்க, நான் எத்தனை நாளாக எடுத்துட்டுருக்கேன்னு கேளுங்க. வாரத்துக்கு கிட்டத்தட்ட 15 மணி நேரம் 20 மணி நேரம் கொடுக்குறேன், 20 மணி நேரம் பேசுகிறேன் காணொளி மூலமாக. அப்புறம் வந்து பெரிசா ப்ரிப்பரேஷன் கிடையாது, ஏதாவது முக்கியமான சப்ஜெக்டாக இருந்தால் அந்த சப்ஜெக்டுக்கோசரம் அதை வச்சுக்கணும். சாரத்தை சாரம் அப்படியே போயிடுச்சு, புரியுதா, உடம்புல போங்க புரிஞ்சுக்கோங்க, ஞானமாகவே ஆயிடுச்சு. நீங்கள் அந்த ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற ஞான நிலையை அப்படியே இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும், புரியுதா. நீங்க வந்து டப்புன்னு நீங்க உட்காந்து ஒரே க்ஷணம் உங்க கிளாஸ் ரூமுக்கு உள்ள நீங்க வந்து 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் நான் எனக்கு பூரா பிறப்பு காலம் கடந்து அத்தனையும் கிடக்கும் உள்ள. ஆனா உங்களுக்கு எடுத்து எவ்வளவு கொடுக்கணுமோ உங்க வாங்கி. இப்போ நீங்க வந்து எத்தனாம் கிளாஸ் டீச்சர்மா, ஃபிஃப்த்து. இப்போ நீ உங்களுக்கு வந்து 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு எடுக்கிறது கஷ்டப்படுவீங்களா நீங்க? இல்லைங்க குருஜி, கஷ்டப்பட மாட்டேன். அப்புறம் வந்து சொல்லிக் கொடுக்கறது கஷ்டமா, அது அதுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? இல்லைங்க குருஜி, ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம்ல, அந்த செகண்ட் புத்தகத்தை எடுத்து பார்த்தா போறாது, புரியுதா. நீங்க வந்து ஏன்னா 5ஆம் கிளாஸ் அளவுக்கு குறுகிட்டீங்க உங்களை. இங்க நான் என்ன பண்றேன், உங்களை
சும்மா இரு மூலமா இந்த பிராக்டிஸ் மூலமா பயிற்சி மூலமா உங்களை நான் என்ன பண்றேன், உங்களை வந்து பிஹெச்டி லெவல், டாக்டரேட் லெவல், வைஸ் சான்சலர், துணைவேந்தர் லெவல் காக்குறேன். ஒரு துணைவேந்தர் லெவலுக்கு இருக்கிறவர் ஒன்னாம் கிளாஸ் குழந்தைக்கும் கத்துக் கொடுக்கலாம், அஞ்சாம் கிளாஸ் பையனுக்கும் கத்துக் கொடுக்கலாம், பி எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அட்வான்ஸ்டு மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் கத்துக் கொடுக்கலாமா இல்லையா? அப்புறம் அவன் எங்க தேங்கி இருக்கான்றதெல்லாம் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரா இல்லையா? அதே வெறும் எம்எஸ்சி மேக்ஸ் மாத்திரம் எடுக்கிற ப்ரொஃபஸர் கூட அவ்வளவு நுணுக்கம் தெரிஞ்சிருக்காது, கரெக்டா? பிஹெச்டி பண்ணிருக்க தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இவரே சுத்து ரூட்டா போறாருன்னு தெரியுமா இல்லையா அவருக்கு? உங்களுக்கு நீங்க இப்ப எப்படி ஆகணும்னு வருப்போம் சொல்லிடுங்க, உங்க சாய்ஸ். உங்ககிட்ட விட்ட உங்க அனைவருக்குமே விடுறேன், இவங்க மூலமாக போகும் சொல்லுங்க. இது ஒரு லைன் மாத்திரம் இல்ல, வெறும் படிப்பு சொல்லிக்கிட்டது மாத்திரம் இல்ல, அதுல உதாரணம் தான் சொன்னேன். இந்த சைடு கணவனை கவனிச்சுக்கிறது, அந்த சைடு குழந்தைய கவனிச்சுக்கிறது, மொத்த பொருளாதாரத்தை பத்தி நிர்வாகம் பண்றது சகலமா, அதாவது தாட்ஸ நிறுத்தினீங்கன்னா ஃபுல் பவர், நீங்க சூப்பர் பர்சன் ஆயிடுவீங்க. சூப்பர் டீச்சர், சூப்பர் ஒய்ஃப், சூப்பர் ஹஸ்பண்டு, சூப்பர் சன்னு, சூப்பர் டாட்டர், எல்லா பதவிகளும் மீளரும். ஏன்னா தாட்டு நம்மளுக்கு கிடையாது, தாட்டு வந்து உங்களை டிராபிக்ல மாட்ட வச்சோம், குறுக வச்சோம், சரியாம்மா? இப்ப தைரியமா பண்றீங்களா நீங்க? இதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க என்ன பண்ணணும், காத்தால சாயந்தரத்துல இருந்து எழுந்த பிறகு கூட விட்டுறக்கூடாது. எழுந்து காஃபி போட போறீங்க, அப்படியே போகும்போது கூட அப்படியே பார்வையை விட்டுறவே கூடாது. உங்களையும் வந்து நல்லா பண்ணல அதுன்னு எதுவுமே சொல்லிக்க வேண்டாம், அப்படியே போயிட்டு. ஏன்னா மொத்தத்துல வந்து உள்ள பேசக்கூடாது, நீங்க பேசாம இருந்து இருந்து காரியவத்தம் நடக்கணும். படிப்புக்கு போடுற திட்டம் கூட பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா உள்ள வேற நினைக்காம பண்ணிட்டே வாங்க. இன்னும் பவர்ஃபுல்லா வேகமா ப்ரிப்பரேஷன் இருக்கும் உங்களுக்கு, நுணுக்கமா இருக்கும், ஆழமா போவீங்க. ஒரு எல்லா சப்ஜெக்டும் என்னமா, ஒரு மேக்ஸ்ன்னு ஒரு சாப்டர்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு சாப்டர் பூரா ஒரு டைப்ல போக போகுது. அந்த டைப்ல போதுன்னா கரு உங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா எந்த கணக்கை எப்படி மாத்தினா என்ன உங்களுக்கு பேரை மாத்த போறாங்க, நம்பர்ஸை மாத்த போறாங்க, அவ்வளவுதான். இந்த சாப்டர் இப்படி தானே போக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியல, அந்த கருவை வச்சு தானே போடுறீங்க, அதுல எப்படி பதட்டம் வரும் உங்களுக்கு, புரியுதா? சோ கரு வந்து பிடிச்சிருவீங்க, கரு, புரியுதா? இந்த சாப்டரே இதுல தான் நிக்குது. இது வந்து எந்த அளவுக்கு போக போகுது, உங்க நாழ்ந்த உரகத்துல இருக்கிற பரம்பொருள் கடவுள் தன்மையாவே நீங்க உட்கார லெவல்ல போக போகுது, புரியுதுங்களா? ஆக்சுவலா நம்ம எல்லாருமே கடவுளர்கள், உள்கடந்து கடவுளர்கள், ஆனா இந்த அளவுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, அது வந்து நம்மளுடைய துரதிருஷ்டம். இப்ப வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும், அதனால தைரியமாக அனைவரும் ஆட்படுங்கள், சரிங்களா? நல்லதுமா, நல்லதுமா, பரிபூர்ண ஆசீர்வாதம். குருஜி, ரம்யா, ரம்யா அண்ட் விமலா ஜெயக்குமார் எல்லாம் இருக்காங்க, அவங்கள கூட பேசலாம் குருஜி. சொல்லுங்க. வணக்கம். ஆமா, வணக்கம். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுங்க இந்த வீக், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, அதனால தூக்கமே வர மாட்டேங்குது. அதாவது கஷ்டமா இருக்கிற அதுவும் அந்த மாதிரி இருக்கிற மனசும் நீங்களும் ஒன்னா ஐக்கியம் ஆயிட்டீங்க, தெரியுதா? மனசு கஷ்டமும் ரம்யா அவர்களும் அப்படியே இணைஞ்சிட்டீங்க. மனசு நாம இல்லை, தூக்கம் வராததுக்கு காரணம் கூட மனசு ஓவர் டைம் போட்டு பேசுது, கரெக்டா? நைட் ஷிஃப்ட் பார்க்குது உள்ள படுத்துக்கிட்டேன். ஆனா என்ன சொல்லுங்க, ஏதோ ஒரு அஞ்சு நிமிஷமாவது வசந்திருக்கும் அந்த மனசு இல்லாமல் இருந்தது, கரெக்டா? ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப தூக்கம் இருந்திருக்கா முன்னைக்கு, இப்போ தூக்கம் இல்லை, அதுதான் கரெக்டா? முன்னைக்கு வந்து நீங்க வந்து 8 மணி நேரம் தூங்கியிருப்பீங்க, இப்ப உங்களால 1.5 மணி நேரம் கூட தூங்க முடியல, அப்படி இருக்கும், கரெக்டா? அதையே வந்து ஒரு கஷ்டமாக்கிடும் மனசு, எழுந்துட்ட மனசு, புரியுதா? நம்ம முன்ன மாதிரி தூங்குறது இல்லை, ஒரு எண்ணத்துக்கு இன்னொரு எண்ணம் வந்து இன்னும் மூட்டி விடும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் நம்ம கஷ்டத்தை கூட நினைச்சுக்க கூட கூட. நீங்க குழந்தைங்க பாருங்க, அழுது புரண்டு ஆகாத்தியம் பண்ணிட்டு டபல் தூக்கிடும் அடுத்த செகண்ட். சில குழந்தைங்க அழுது புரண்டு ஆகாத்தியம் பிடிவாதம் பிடிக்காம சாப்பிடவே சாப்பிடாது, நைட் ஆகட்டும் பகலாகட்டும், ஆனா சாப்பிட்டு அடுத்த செகண்ட் அந்த இடத்துலயே அப்படியே நீங்க வாயை தொடச்சிட்டு போயிடுவீங்க, அவன் தூக்கிடுவாங்க, நடக்குதா இல்லையா? அதுதானே யதார்த்தம். ஸோ மனசுன்றது வந்து இல்லவே இல்லை, ஆனா நம்ம கதாபாத்திரங்கள்லாம் என்ன பண்ணுது, அந்த மனசோட சும்மா ஒண்ணு கூடி உரவாடி அதை பெருசாக்கி குடும்பம் பெருசாக்குது, என்ன ஓட்டங்களை
குணாதிசயங்களை, அருமை பெருமைகளை, சுகதுக்கங்களை, எல்லா இரட்டைகளையும் நுட்பமா அலசி ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு வித்தியாசங்களை நிறைய கற்பிக்கும் பொழுது துக்க கடல், அப்புறம் எடை போடுறது, எடை போட்டுக்கிட்டே இருக்குல்ல மனசு, நம்மளை எடை போடுறது, மற்றவங்களை எடை போடுறது, மற்றவங்களோட நம்மளை எடை போடுறது இல்லை, நம்மளுக்குள்ளே நம்மளை எடை போடும், இப்படி அப்படின்னு அதனுடைய வகையரா எதை சொல்றது, எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? சொல்லட்டுமா அந்த ரகசியத்தை? எண்ணங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ரம்யாவா மாறிடுச்சு. நாத்த விட்டுட்டீங்க. நீங்க இப்ப பண்றீங்களா? உடனடியா எல்லாரும் ரம்யா அவர்கள் சார்பில் கண்ணை மூடிக்கிட்ட என்ன பண்ண போறீங்க? நீ இங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கணும், ரம்யா நீ முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லணும். உங்க கண்ணை மூடினோன்னு கொஞ்ச நேரம் வெளில போய் நில்லு அப்படின்னு அது உடம்பு சொல்லுவீங்களோ? ரம்யான்னு நீங்க யார வச்சிருக்கீங்களோ, இது நாள் வரைக்கும் அடையாளப்படுத்தி வச்சிருக்கீங்களோ, அது பேரை சொல்லி சொல்லுவீங்களோ? இந்த பாரு நீ கொஞ்சம் உள்ள இருக்காத, கொஞ்ச நேரம் வெளில இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் சொல்லிட்டு அடுத்த எண்ணத்துக்கு கூட நீங்க வந்து இதுவும் ஏற்படக்கூடாது. ஏற்படாத அளவுக்கு அவதான் போயிட்டான்ற மாதிரி பாவனை இருக்கணும். அவன் இல்லை. இந்த திருவிளையாடல்ல நாகேஷ் காமெடி, அவன் வரமாட்டான் மாட்டான் அப்படின்னு வந்து தெரியுமா? அந்த சிவனை வந்து ஒரு செய்யுளை எழுதி கொடுத்துருவாரு, அங்க போய் அவரு செம்ம டோஸ் வாங்கிட்டு வந்துருவாரு. புலம்புன்னு புலம்ப விட்டானேன்னு அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? அதை தாங்கணும். புரியுதா? ரம்யா இல்லாத சில க்ஷணங்களை கொஞ்சம் தாங்குறீங்களா? கண்ண முடி இமிடியட்டா ஆரம்பிக்கிறீங்களா? எல்லாரும் ரம்யா அவர்கள் சார்பில் நீங்களாம் கூட ஆரம்பிக்கணும். யார் யாரெல்லாம் வந்து இப்படிலாம் நினைக்கிறீங்களோ அந்த ஆளே அங்க இல்லவா கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். சரியா? உடனடியாக ஆரம்பிங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது என்னம்மா? நீங்களே சொல்லுங்கப்போ, நீங்க புரிஞ்சுன்னு சொல்லுங்க. நான் சொல்லுங்க, கண்ண முடிக்கிறீங்க, வெளியில போ. ஆமா, போ. நீ நான் இல்ல, கிளம்பு. உன்னுடைய அத்தனை கதையும் நம்மளுக்கு வேண்டாம். இதெல்லாம் உட்காந்து நான் அனுபவிக்கிறதுக்கு நாள் இல்லை. இது சொல்ல முடியுமா உங்களால? உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை எண்ணங்களுக்கும் ஒரே ஒரு இங்கே அனுமதி கிடையாது, கிளம்புங்க. அவ்வளவுதான். சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பேசாம ஜாலியா இருங்க, நான் சொல்லும் போது கண்ணத்தை. சரியா? எல்லோரும் இதே மாதிரிதான் பண்ணுவீங்க. ஆரம்பிங்க. மிக மிக மெதுவாக உள்ளங்கைகளால் முகத்தை தேய்த்து விட்டு கொண்டு உள்ளே கண்களை திறந்து பிறகு புற வெளிச்சத்திற்கு வர. எப்படி இருந்தீங்க சொல்லுங்க? எண்ணங்கள் எதுவும் வரலீங்கய்யா. இப்படியே வந்து நீங்க என்ன பண்ணணும்? நைட்டு நல்லா சாப்பிட்டுடணும். முட்டை முட்டை ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நடந்துட்டு போய் பெட்டில் உட்காந்த உடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி உங்க ரம்யாக்கள் அத்தனை கூட்டத்தையும் கொஞ்சம் வெள்ள கிளம்புங்கன்னு சொல்லுங்க. யாராவது யோசிக்கிறதுக்கு உள்ள கொஞ்சம் பேச்சு கொடுக்க வந்தா கூட சரி சரி போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெட்டை போட்டுட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே இப்படி பண்ணுவோம். புரியுதா? அடுத்த வாரம் வரும்பொழுது ஐயோ ரொம்ப தூங்குறாங்க அப்படின்னு வைங்க. சரியா? அதுவே உங்களுக்கு எல்லா ஒரு இதையும் கொடுக்கும். ஏன்னா அதுதான் நம்மளுடைய யதார்த்த சுரூபம், உண்மை சுரூபம், பரம்பொருள். பரம்பொருள் சுரூபம் கடவுள். நாம் எங்கே தூக்கத்தில் அதை கொண்டு வந்துங்க. சரிங்களா? ஓகே, நன்றிங்க. நல்லது மேடம். வேற யாராவது பேச போறாங்கன்னா பார்ப்போம், இல்லாட்டி ஒரு வீடியோல ஒரு சின்ன 8வது உத்தியாக ஒன்று கொடுத்துருக்கேன், அதை பார்க்க போயிடலாமா? சதீஷ் பீட்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஹேண்ட் சிக்னல் போட்டிருக்காரு. பேசுங்க ஐயா, வாங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். முதல் முறை உங்ககிட்ட பேசுறீங்க. வணக்கம் வணக்கம். ஐயா இப்போ நான் வந்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். இப்போ நீங்க சொன்னப்போ கூட நான் வந்துட்டு அப்படியே என்ன சொல்றது, கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி நான் சொல்லிட்டு இப்ப சதீஷ் பிட்டன் சொல்லிட்டு என்னை பத்தி எனக்கு ஒரு அபிப்பிராயம் ஒண்ணு ஒருத்தர் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஸோ அது அப்படியே நான் போக கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நான் விட்டுட்டு அமைதியா இருக்க ட்ரை பண்ணேன். அப்போ வந்துட்டு ஆக்சுவலா அது எனக்கு அவ்வளவு டஃபா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. எப்படின்னா தாட்ஸ், அதை தொடர்பான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, அதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் சம்டைம்ஸ் வந்துட்டு அதோட டிராவல் ஆகிட்டு இது எப்படி போகுது, இப்ப முடிச்சதும் நம்ம என்ன கேட்கறது, நம்ம என்ன சொல்லலாமா, அப்படிலாம் தாட்ஸ் வருது. ஆனா அது அந்த நபர் கேட்கலாமா போலாமான்னு பிளான் பண்ற ஒரு நபர் பொய்யின்னு சொல்லிட்டு உறுதியா நான் பாக்குறேன். ஸோ அதனால அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணி அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்தது ஐயா. அப்ப நான் பண்றது சரியா? சரியே இல்லையே. அதாவது ஒருத்தன் வந்து திருடிட்டாங்க,
சரிங்க. கிராமமே துரத்தின் வந்ததுங்க. ஆமா, ஹைட்டு ஊருக்குள்ள பின்பக்கத்துல இருந்து ராத்திரி விடிகாத்தால 2 மணிக்கு ஒரு 50 பேர் துரத்தின் வந்துட்டாங்க கிராமத்துல. போன் வந்து அவன் வந்து அவன் வந்து என்ன பண்ணா, ஒரு ஒரு கல்லு ஒன்றத்தை தூக்கி ஒரு கிணத்துல துப்புன்னு போட்டுட்டு வேற பக்கம் போயிட்டான். பொருளை எடுத்துக்கிட்டு பொருளை போடல, புரியுதுங்களா? ஏதோ ஒரு பொருள் அவன் எடுத்துட்டு போயிட்டான். அடுத்த நாள் வந்து போறாங்க அந்த கிராமத்து பஞ்சாயத்துல, அந்த காலம்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டி போலீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ். ஆனா அவன் வந்து யாரு, நம்ம வடிவேலு காம்பெட்ல ஆடை திருடிட்டு ஆடை இது பண்ணிட்டு சொல்லுவான்ல, அவன் சொல்லிடுவானா? சொல்லிடுவான பதில சொல்லிதான் பாக்கட்டுங்க. அப்படின்னு மிரட்டு மிரட்டு மிரட்டுவான் தெரியுமா, வடிவேலு காமெடி ஒண்ணு பாத்துருக்கீங்க? நான் இத கலைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்கேன், நீ மட்டும் சொல்லிடுவியா அப்படின்னு அவன் தனியாவும் கடைசியா மிரட்டுவான் தெரியுமா? ஒருத்தர் என்னவோ எனக்கு என்னவோ உன் மேலதான் சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாரு, பெருசு போன்னுவான். இந்த மாதிரி இங்க வந்து நீங்க வந்து அவரையே துணைக்கு, சதீஷையே துணைக்கு கூப்பிட்டு பண்ண முடியாது. சதீஷ் தான் அத்தனை எண்ணங்களுக்கும் தாய் தகப்பன், அது ஆமா தந்தை தாய். இது ஒரு விஞ்ஞானம். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது நீங்க சரியா ஃபாலோ பண்ணல, வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை ஃபாலோ பண்ண. என்ன சொன்னேன் ரம்யா அம்மா கிட்ட, என்ன சொன்னேன், அம்மா கண்ணை முடின உடனே தயவு செஞ்சு உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், ரம்யா நீ தயவு செஞ்சு வெளில போறியா, இந்த பாவம் உங்களால போய் வச்சுக்க முடியுமா, சதீஷ் கொஞ்சம் வெளில போறியா, எனக்கு சங்காதமே வேணாம் உங்ககிட்ட. நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடையாது, எதுவுமே கிடையாது, சதீஷோட ஒரு விவகாரமும் கிடையாது, அதுவும் நீங்க தான். அதாவது நீ கல்நாடியில உங்க முகத்தை பாத்துக்கிட்டு பண்ற மாதிரி உங்ககிட்ட யார் வந்தாலும் அது சதீஷ் தான். சதீஷ் வந்து வேற ஒரு உறவை பத்தி கூட பேசிட்டோம், சதீஷ் அல்லாத உறவை பத்தி கூட நினைச்சு பேசினா கூட உன் சங்காத்த வேண்டாமா, நீ கிளம்பா, முதல்ல இடத்த காலி பண்ணுப்பா, எனக்கு வேற ஜோலி இருக்குப்பா. இந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க உள்ளக்கடன்ற வார்த்தை. கடவுள்னு எங்கேயும் வந்து ஒரு சிலைக்குள்ள உட்கார்ந்துட்டு இல்ல, எந்த மத சித்தாந்தத்திலையும் இப்படி உட்கார்ந்துட்டு இல்லை, எல்லாரும் குறிப்பிட்டது உள்கடந்த ஆழ்ந்த உறக்க நிலையை. அதனால நீங்க வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட வெறுத்து அழுத்து சலிச்சு போயிருந்தீங்கன்னா தானே உங்களுக்கு வெறுப்பு வரும், கரெக்டா? ஆமா, அப்பதானே முகத்தையே பாக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத லெவலுக்கு போவீங்க, கரெக்டா? போறப்பா உங்களோட வேண்டாம்ப்பா, நீ எந்த சாதிஜாப்பும் சொல்லாத, எதுவும் பேசாத, கிளம்பு, இடத்த காலி பண்ணு, நான் இப்ப பேச தயாரால எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. போருமா? இப்ப பண்றீங்களா, திருப்பி ஒரு தடவை பண்றீங்களா, எல்லாரும் பண்ண முடியுமா? அப்போ இப்ப பண்ணிட்டு சொல்லுங்க உங்களுடைய இது எப்படி வருதுன்னு பாப்போம். கட்டா கட்டியா, அதாவது சொல்லுவாங்கல்ல நிர்தாட்சல்யமான்னு வாங்க, அதான் ஈவு இருக்கா, கிளம்பு, அவ்வளவுதான். உள்ள நான் யோசிக்கலாம் மாட்டேன் உன்னை பத்தி, அந்த அளவுக்கு காலி பண்ணிட்டு பேசாம இருக்கும். நான் சொல்லும் போது கண்களை சரியா பண்ணுவோம். இப்ப எப்படி இங்கயா இருந்தீங்க ஐயா? இப்போ ரொம்ப ஸ்டார்டிங்ல எனக்கு ரொம்ப பயமா இருந்தது, பயமானா நான் இந்த முறை கரெக்டா என்னால பண்ண முடியலையே, பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது. அப்புறம் அந்த நான் தான் இருக்கக்கூடாது, மறுபடியும் அதே அந்த நபரே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ண அப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆமா, அதாவது உங்க அதான் சொல்றேன், நீங்க எப்போ வந்து முயற்சி வந்து பண்ணுபவனே வந்து நான் தான். என்ன எண்ணத்தை வச்சு எண்ணம் ஒதுங்காது, நீரடித்து நீர் விலகாது. இந்த கூட்டம் எல்லாம் ஜட கூட்டம், ஜடம் கல்லு மண்ணு மாதிரி. ஏன்னா அது செட் பேட்டர்னா, நீங்க வந்து உடம்பு, அதாவது நான்ன்றது வந்து இவங்க எல்லாம் ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி மேட்டர் அப்படி எல்லாம் தெரிவிப்பாங்க. எனர்ஜி மேட்டர் கிடையாது, இது மொத்த பிரபஞ்சமும் வந்து நம்மளுடைய நனவு நிலை வழியா தான் இந்த பிரபஞ்சத்துக்கு இருப்பே வருது. நீங்க இல்லைன்னா இருப்பே கிடையாது, உங்க எண்ணம் இல்லைன்னா பிரபஞ்சத்துக்கு இருப்பு கிடையாது, சதீஷ்கே இருப்பு கிடையாது. சோ அந்த அளவுக்கு ஒட்டி இருக்கு. இப்ப வந்து நீங்க வந்து உங்களை சப்மிட் பண்ணும், சப்மிட் பண்றது என்ன, சரணாகதி பாவம் இருக்கணும். அதுக்கு வந்து உங்க நான் பாவம் விட்டு கொடுக்கணும் உங்களுக்கு, உங்களை
எண்ணமயமா இருக்கிற அத்தனை சதீஷனுடைய சாரம் தானே எண்ணமயமா இருக்க முடியும். மனசு வந்து உடம்புல இருக்கு, உடம்புக்குள்ள மனசு இருக்கு, என்னென்னவோ இருக்கு, ஆத்மா இருக்கு, அப்படி இப்படின்லாம் குழப்பம் மயமான ஒரு விஞ்ஞானம் இல்லாத ஒரு தன்மையை இங்க விதைச்சிட்டாங்க. அதெல்லாம் நம்ம போக்கிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சசங்கங்கள் வழியாகும். 4000 சசங்கங்கள் மேல கொடுத்துருக்கோம் விஞ்ஞானத்தை, கொடுத்துக்கிட்டே இருக்கோம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்க வந்து இப்ப என்ன பண்ணணும், நம்பணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்பணும். என்ன தூக்கத்துல தூங்குறீங்கல்ல, நல்லா தூங்குறோம் ஐயா, சரியான இல்ல, சரியான தூக்கம் இல்லைன்னா கூட கொஞ்சம் தூங்குறீங்கல்ல, சரியான தூக்கம் தான் இல்ல தூங்குறீங்க. அப்ப தூங்கும் பொழுது சதீஷ் இல்லவே இல்லை இல்ல. ஆமா. அப்ப என்னவா இருந்தீங்க, அப்ப என்னவா இருந்தீங்க? சோ இல்லாம இல்ல, நீங்க எதுவுமே இல்லாம. எதுவுமே இந்த நனவு நிலை சதீஷா எதுவுமே இல்லாமல் அங்கு இருக்கின்றீர்கள். எல்லோரும் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா மரணமே பச்சை காமெடி. உடல் மாறுது. உடல் மாறுதுன்னா என்ன, இந்த சாரம் அப்படியே எப்படி ஒதுங்கி தூக்கத்துல நிக்குதோ அதே மாதிரி வேற ஒரு உடலுக்கு உள்ள வயசுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படப்போம். அதுக்கு உண்டானதான் இப்ப பதிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஒண்ணும் இந்த ஆட்டம் என்னன்னு தெரியாது. அதுக்குதான் நம்ம ரெண்டே வார்த்தையில வந்து அந்த ஆட்டத்தை கொஞ்சம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வழிமுறையா சொல்லிருக்கிறோம். என்ன ரெண்டு வார்த்தை, சும்மா இரு உள்கடை. உள்கடை சும்மா இருந்து என்ன, அதுவே உள்ள இருக்குது இழுத்துக்கும். அதுதான் இப்ப உங்களுக்கு உங்களுடைய நானை வந்து தளர வைக்கிறதுக்கு நம்பிக்கை கொடுக்கணும். சரிங்களா? அதனால தொடர்ந்து எல்லாத்துலயும் ஈடுபடுங்க. மற்ற நாட்கள்லையும் இருக்கு, அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமையும் இருக்கு. அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். நம்ம ஆசிரம நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா அங்கேருந்து நான் இது வரும். இந்த மாதிரி அர்த்தம் பொதிஞ்சதா அங்கே வாழ்ந்தே பார்த்துடலாம். சரிங்களா? கண்டிப்பா. நாளைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு, சாயந்தரம் இருக்கு, அதில் கலந்துக்கலாம். ஓகே, கண்டிப்பா. நல்லதுப்பா, நல்லது, பரிபூர்ண ஆசீர்வாதம். இப்போ வந்து அந்த வீடியோ இது என்ன சாரம், இந்த வாரத்தினுடைய சாரம், 8வது உத்தி என்ன, நேராக 8வது உத்தியை இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்ம ஒவ்வொரு உத்திகளையும் காண்பித்து கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோ முதல்ல காமிச்சுட்டு முடிச்சுப்போம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நிறைய உத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சமுதாயத்திலே பணி ஆற்றிடு ஆன்ம உணர்வினிலே, சௌக்கியாயில் ஒரு சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம். நம்ம பௌதீக இயல், இது பூரா பௌதீக இயல். அஞ்சு உரைகள், தலகாணி உரை போல அஞ்சு உரைகள் போல இது வந்து ஒரே ஒரு செல்லு. அம்மா வயிற்றுல நம்ம கர்ப்பத்துக்குள்ள போகும்பொழுது இது அஞ்சும் கடக்கு உள்ள இந்த செல்லுக்குள்ளதான் இருக்குன்றது இல்லை, பிரபஞ்சமே இந்த செல்லுக்குள்ள. இந்த மாதிரி அஞ்சு உரைகள்ல இருக்கு. மேக்ரோ காசம்னு சொல்லப்படுகிறது அண்டமும் இப்படி இருக்கு, பிண்டமும் பிண்டத்துல ஒரு செல்லும் இப்படி இருக்கு. சகலமும் இந்த உரைகளுக்கு அந்நியமாக இல்லை. இதுதான் தோற்றத்தினுடைய அடிப்படை. ஐந்து உரைகள்னு நம்ம போட்டிருக்கோம், 5 ஷீட்ஸ். அதுல வந்து இதெல்லாம் போட்டிருக்கோம், 1, 2, 3, 4, 5 கேட்டகரைஸ் பண்ணிருக்கோம். இப்போ அடுத்த படம் பாத்தீங்கன்னா, இந்த அஞ்சு உரைகளும் வந்து மூன்று உடல்கள், ஆனா மூன்று உடல்கள் ஒன்னா சங்கமிச்சு நானு கீழே வருது, அறியாமைக்கு கீழே வருது. அறியாமை தான் அதனுடைய தலைவர். அவருக்கே அவர் யாருன்னு தெரியாது, அது பேர் தான் அறியாது. எங்கேயோ ரொம்ப என்னங்க என்னமோ புரியாத வார்த்தை பேசுறீங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். யாராவது கூட நீங்க முன் வரலாம். தூக்கத்துல நீங்க என்னவா இருந்தீங்க, உங்க பேரா இருந்தீங்களா, உங்க ஊரா இருந்தீங்களா, உறவா இருந்தீங்களா, உங்க உயிரா இருந்தீங்களா, நினப்பா இருந்தீங்களா, என்னவா இருந்தீங்க, அழக்காணும்பா, அது பேர் தான் அறியாம. அவர் என்ன பண்றாரு, அவருக்கு அறியாமையே அடிப்படையா இருக்கிறதுனால என்ன பண்றாரு, தெரிஞ்சது தெரியாததெல்லாம் உடம்பு வழியா சேர்த்துக்கிட்டார். இதுதான் மாணிக்கவாசக பெருமான் புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் விருட்சமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதராய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் கணங்களாய்
செல்லா நின்றை தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பெருமான் ஐயே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். ஒரு நாள் வந்து தன்னை அறிஞ்சாராம், தான் யாருன்னு பார்த்தா தூக்கம்னு கண்டுபிடிச்சாராம். இல்லாட்டி புல்லு பூண்டு நம்ம வாண்டு போயிட்டே இருக்கோம். எது போகுது? உணர்வு மையம் விதவிதமான உரைகளுக்குள் தன்னை அடைத்து கொண்டு உயிர்ப்பாகவும் ஜடமாகவும் எல்லாம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசமே இல்லை, அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து அடுத்த தத்துவம். இப்போ வந்து இது வந்து முதல் இது வந்து அஞ்சாவது டெக்னிக் கொடுத்தோம். இதெல்லாம் யூடியூப்ல இருக்கு பாருங்கோ. ஆறாவது டெக்னிக்கு போன வாரம் கொடுத்த டெக்னிக் இதுதான். உண்மையில் நம்முள் அன்றாட வாழ்க்கையாக வாழ்தலாக இருக்கும் உயிர் எது? எதுவா இருக்கும் நினைக்கிறீங்க சொல்லுங்க பாக்கலாம் யாராவது. உண்மையில் நம்முள் நமது அன்றாட வாழ்க்கையாக ஒவ்வொரு கணங்களாக வாழ்தலாக இருக்கும் உயிர் எது சொல்லுங்க. யார் வேணா சொல்லலாம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் யார் சொல்றீங்க? சதீஷ் பீட்டர். ஆழ்ந்த உறக்கம். அங்க வந்து அஞ்சு கோஷங்கள் இல்லைன்னாலும் அது உண்மை உயிர், அதுக்கு வடிவம் இல்லை. நீங்க இந்த பிரபஞ்சம் பூரா உயிர் மயமா இருக்கு, உயிர்ல இருந்து வெளிப்படுறதுன்னு நம்புறீங்களா? எதுக்கு இவ்வளவு பெரிய செட்டு போட்டு கடவுள்ன்றவரையே இதெல்லாம் பண்ணணும்? நம்ம மூலமாவே போடுறாரு, புரியுதுங்களா? உங்க கண்ணு மூலமா, உங்க பார்வை மூலமா, உங்களுக்கு தெரியற சூரியனும் உங்களுக்கு தெரிய பஞ்சபூதங்களையும் வச்சே அவர் வந்து உங்க எண்ணமா மாத்தி உங்களை குறுக்கிட்டாரு. நம்ம குறுக்கிட்டோம். நம்ம அவரையும் அவரை பாக்குறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்துக்கல, எந்த தேடுதலும் பண்ணல, சரிங்களா? அதனால இதுதான் உண்மை உயிர். ஆழ்ந்தவர்கள் தான் உண்மை உயிர். அற்புதம், நன்றாக பதில் எழுத்தீர்கள். இப்ப எட்டாவது டெக்னிக் போடுவோம். இப்போ இது வந்து எட்டாவது டெக்னிக், விசார உத்தி எட்டு. இது யாராவது படிங்க. நமது ஆழ்ந்த உறக்க நிலை நிபந்தனைகளை கடந்த தூய்மையான அன்பு உணர்வு. ஒரு நாளில் இரண்டரை மணி நேரம் காலையிலும் இரவு உறங்குவதற்கு முன்னும் கண்களை மூடி உள்ளே சும்மா இருக்க அந்த அன்பு பிரவாகத்தில் மூழ்கி முழு தெம்பையும் பெறுவோம். அந்த தெம்பின் மூலத்தான் நான் அகந்தை பாவமும் இந்த உலகத்தால் ஏற்படுகின்ற அன்றாட வாழ்வின் அல்லல்களை எதிர்கொண்டு லௌகீக வாழ்க்கையிலும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அடைய வைக்கும். அது வந்து என்ன? அங்கே ஏதாவது வந்து பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தையா இருக்கான், வயதான அவனுடைய கொள்ளு தாத்தா ஒருத்தர் இருக்காரு வச்சுங்கோ, அவருக்கு 115 வயசு வச்சுக்கோங்க அந்த குழந்தைக்கு, அவரு அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்காரா, அந்த உடம்போட ஏதான சம்பந்தம் இருக்கா? ஸோ நிர்பந்தங்கள், ஏதான் உடம்பு நிர்பந்தம், எதுக்கு நிர்பந்தமா மாறுது? எண்ண ஓட்டங்களை வச்சுக்கிட்டு அந்த உடம்பு வழியா தன்னை குறைச்சிக்குது. நம்ம இந்த இந்த பயிற்சி ஆரம்பிக்கும் பொழுது அந்த இவங்க வினோதினி அம்மாவுக்கு சொன்னோம், நீங்க எதுக்கு அஞ்சாம் கிளாஸ் டீச்சராகவே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா உள்ள வந்து சும்மா உட்கா சுமாயில் உட்காருங்க, அது பண்ற மாயத்தை பாருங்க, ஒரு வைஸ் சான்சலருக்கு மேல போயிடுவீங்க, ஒரு வருஷத்துக்கு உண்டான சப்ஜெக்ட்லாம் அஞ்சாம் கிளாஸ் முடிச்சுட்டு உங்களை அடுத்ததே வந்து இந்த பிளஸ் டூக்கெல்லாம் உங்களை டீச்சர் ஆகிடுவாங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்க. ஏன்னா உள்ளக்குள்ள வந்து நம்ம வந்து தெரியாது, நம்மளுக்கு எண்ணங்கள் குறுக்குது, எண்ணங்கள் உடம்பா மாத்தி வேற குறுக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ இது வந்து நிர்பந்தங்களை கடந்த தூய்மையான அன்பு உணர்வு. அது ஒரு உணர்வுங்க, திடமா இருக்குங்க. நீங்க மொத்தம் காத்தால குறைஞ்சது அரை மணி நேரம் போட்டு நைட்டும் அரை மணி நேரம் போடுங்க, ஒரு வாரத்துல வந்து உங்ககிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தியும் உண்டாகிடும். ஏன்னா தெளிவா இருப்பீங்க, அமைதியா இருப்பீங்க, அனைவரையும் ஈர்த்து விடுவீர்கள் காந்தம் போல. இதெல்லாம் வேற நடக்கும். ஸோ இரண்டு அரை மணி நேரம் காலையிலும் இரவு உறங்குவதற்கு முன்னும் கண்களை மூடி உள்ளே சும்மா இருக்க அந்த அன்பு பிரவாகத்தில் மூழ்கி முழு தெம்பையும் பெறுவோம். அந்த தெம்பின் மூலம்தான் நான் அகந்தை பாவமும் இந்த உலகத்தால் ஏற்படுகின்ற அன்றாட வாழ்வின் அல்லல்களை எதிர்கொண்டு லௌகீக வாழ்க்கையிலும் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அடைய வைக்கும். என்னங்க இப்படியெல்லாம் கேரண்டி பண்றீங்கன்னு கேட்டா, ஆமா, நீங்க சிருஷ்டிக்கிற உலகம், நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா அந்த உலகம் தெளிவாக உங்கள் கட்டுக்குள் ஆட்படும், கரெக்டா? நீங்க உங்க நண்பரை பாக்குறீங்கன்னா கடைசி வரைக்கும் அவர்கிட்ட எந்த அளவுக்கு உறவு வச்சிருந்தீங்களோ அந்த உறவுனோட சாரமதான் இன்னைக்கு கதையில அவர் மீட் பண்ணும்போது பாப்பீங்க.
நேத்திக்கு வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்கீங்கன்னு வச்சுங்க, அதனுடைய சாரமா தானே நீங்க பாப்பீங்க. ஈவன் ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் உடலால பிரிஞ்சிருந்தாலும் அவரை பத்திய எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடாம இருக்குமா? எண்ணங்கள் எப்படி எடுப்பீங்க உங்க நண்பரை? அவர் தான் உங்களை எப்படி எடுப்பார்? சோ மனம் வந்து வேற லெவல்ல இயங்குது, ஆனா நம்ம உடம்போட முடிச்சு போடும் பொழுது குறுகிறோம். அதுக்கு வந்து எண்ணங்கள் தான் நம்மளை குறுக்குகின்றன. அதுக்குதான் நம்ம சும்மா ஏரியில இருங்கோன்றோம். கிளீனா சதீஷோ வினோதினியா எல்லாரும் கொஞ்சம் வெள்ள வெயிட் பண்றீங்களா? ஒன்றும் வேணாம், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல எதுவும் அவசரம் கிடையாது, ஆத்திரம் கிடையாது, அப்படின்னு திட்டமா இருக்கணும். இதை நிறைய தடவை பண்ணலாம். நீங்க இப்படி பண்ண பண்ணாங்கன்னா இந்த உலகத்துல இது தெளிவா இருந்தாதான் அந்த ஆர்டர்ல தெரியும். ஒரு பிஹெச்டி வைஸ் சான்சலர் மாதிரி ஆறுதுன்னா என்ன அர்த்தம்? நல்ல தெளிவு அவருக்கு, கம்ப்ளீட்லி இஸ் எ மாஸ்டர் ஆஃப் மேக்ஸ் ஆர் சம் அதர் சயின்ஸ். அப்ப எப்படி சொல்லிக் கொடுக்குற ஒரு கெப்பாசிட்டி ஒரு டயஸ்ல ஏறினா தினம் தினம் உட்காந்துட்டு புஸ்தகத்தை பார்த்துக்கிட்டா சொல்லி கொடுத்துட்டு போய் இல்லையே. ஒரு லெவலுக்கு மேல புஸ்தகம் எதுக்கு? ஒரு லெவலுக்கு மேல எந்த ஊடகம் எதுக்கு? மனமே வேணாம். இதுல எல்லாம் நம்ம இருந்தோம்னா மனம் தாட்ஸே வேணாம், தாட்ஸ் எல்லாம் அப்படியே மேடை ஏறுவோம். ஸோ இதெல்லாம் அப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்களை அன்றாட வாழ்க்கையின் அல்லல்களா மாறுற வாழ்க்கையை நான்பாவம் அப்படி சிதைச்சிடுது. சிதைக்கிறதுக்கு பதிலாக எண்ணங்கள்லாம் குறைஞ்சு தெளிவுமயமா உணர்வே நம் வாழ்வாக வெளிப்படும். உண்மை உயிரே உணர்வே. சரிங்களா? இந்த அளவுல இன்றைக்கு முடித்துக் கொள்ளலாம். நன்றி குருஜி. நல்லது, பரிபூர்ண ஆசீர்வாதம். நன்றி குருஜி. நல்லதுமா, நல்லது. அடுத்த வாரம் சந்திப்போம். 15 சிட்டிங் போட்டுருங்க, முடிஞ்ச வரைக்கும் போடுங்க. ஆமா, நம்புங்க நம்புங்க. நம்பினார் கெடுவதில்லை.